இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் அண்ட் ஐ எம் கீர்த்தி. இன்றைக்கி காலையிலே சீக்கிரம் எழுந்துட்டோம், பிகாஸ் அத்தையும் மாமாவும் ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க ஹைதராபாத். ஸோ அவங்க காலையிலே கிளம்பணுன்றதுக்காக நாங்களும் சீக்கிரமாக எழுந்துட்டோம். அவங்க 7 o'clock சம்திங்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ காலையில் டிஃபன் அவங்க சாப்பிடல, வெறும் டீ மட்டும்தான் குடிச்சிட்டு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே நான் செய்யவே ஆரம்பித்தது. காலையிலேயே சீக்கிரமாக எழுந்தால் இதான் ஒரு பெனிஃபிட், பொறுமையாக எல்லா வேலையும் செய்யலாம். ரொம்ப ரஷ் அப் பண்ணி முடிக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா வேலையும் பொறுமையாக முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் எல்லாமே நாங்கள் வந்து காலையில் மதியம் நைட்டு சாப்பிட்டதுமே உடனே வாஷ் பண்ணி வச்சுருவோம். இங்கே அத்தை வீட்டில் அப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதனால் நானும் அதே மாதிரி தான் பண்ணுவேன். நைட்டு எல்லா பாத்திரமே கழுவி வச்சிட்டோம். காலையில் டீ போட்டு குடித்தது மட்டும்தான் அவ்வளோ இருந்தது சிங்க்கு ஃபுல்லாகவே. ஸோ அதை மட்டும்தான் எங்களை க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தே தவிர மற்றது எல்லாமே முன்னாடி நாள் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சீக்கிரம் எழுந்ததுக்காக அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நல்ல டிஃபனாவது செய்யலாமே அப்படின்றதுக்காக பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்யலான்னு இருந்தேன். இந்த பீலர் வந்து நான் ரீசெண்டாக தான் வாங்கினது. இது வாங்கினது கூட நான் உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இது என்னென்னா, அந்த இஞ்சி துருவுறது மட்டும்தான் நல்லா ஒர்க் ஆகுதே தவிர அந்த பீலிங் வந்து சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. பழைய பீலர் எடுத்து பார்த்தோன்னா அது உள்ளே இருக்க ஃப்ளஷ் எல்லாமே சேர்ந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு. என்னடா இது உருளைக்கிழங்குக்கு வந்த சோதனை நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு பாதி ஃப்ளஷ் வந்து அந்த தோலோடு சேர்ந்தே வந்துடுச்சு. பட் இருந்தாலும் ரெண்டே ரெண்டு பேருக்கு தானே நம்ம செய்ய போகிறோம், குவான்டிட்டி அந்தளவுக்கு வரப்போகிறது இல்லைன்றதுனால அப்படியே போட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அத்தையும் மாமாவும் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க, ரெண்டு பேருக்குமே ஒத்துக்காது. ஆல்ரெடி வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்தப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தாங்க போல். அது இருந்ததால் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா செய்யணும்னு தோணுச்சு. இல்லைன்னா சாம்பார் தான் நான் வச்சுருப்பேன். சண்டே நைட்டே நான் அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. பட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்றதுனால நான் வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ணல. டியூஸ்டே வந்து நானும் மித்துவும் தானே இருப்போம், கொஞ்சம் ஒர்க் லோட்லாம் அதிகமாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் டியூஸ்டே தான் வ்ளாகே எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் மொபைல் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டே வரல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எல்லாமே கொஞ்சம் லோ ஆங்கிளில் வச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டாண்ட் இல்லாததால் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அங்கே கவுண்டர் டாப்பில் இருந்ததோ அதில் வச்சு தான் நான் எல்லா வீடியோஸுமே எடுத்தது. ஸோ பார்க்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே கீழேருந்து அப்படியே எடுத்த மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். கிச்சன் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறதுனால காலை நேரத்தில் சூரிய வெளிச்சம் அந்தளவுக்கு அடிக்கும். இப்போ வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் லோ ஆங்கிளில் வைக்கும் போது சூரிய வெளிச்சம் அந்த பிரைட்னஸ்க்கே பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் நிறைய ஷாட் வந்து நான் அந்த கார்னர்லேயே வச்சு எடுத்திருந்தேன். சப்பாத்தி மாவு வந்து மோஸ்ட்டாக கடையில் வாங்க மாட்டாங்க, வீட்லேயே தான் நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுருவாங்க. அதனால் இந்த தடவையும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கவே நான் அதுலேயே தான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருந்தேன். மோஸ்ட்டாக அவங்க எப்போ அரைக்கிறாங்களோ அப்போல்லாம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 months நான் பாண்டி டு சென்னை ரிஃபிகண்டோ சுற்றிக்கிட்டே இருக்கேன். அதனால் நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதுன்றதுனால கடையில் தான் வாங்கி செஞ்சிட்ருக்கேன். இல்லைனா எங்கள் அத்தையும் அரைச்சி எனக்கு கொடுத்துருவாங்க. பூரி செய்கிறதுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் பிசைஞ்சு வைப்பாங்க. பட் நான் மறந்து போய் தண்ணி நிறைய ஊற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா அது சப்பாத்தி செய்யறதுக்கு நல்ல சாஃப்டாக இப்போ செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து பூரி போடும் போது எக்ஸ்ட்ரா லேயர் நான் ரொம்ப திக்காக போட்டு தான் போடுற மாதிரி ஆகிடுச்சு. மித்துவுக்கு காஃபி போட்டுட்டு எனக்கு மட்டும் நான் டீ தான் போட்டேன். இஞ்சி டீ போடலான்னு பார்த்தேன். பட் நான் எல்லா பாக்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது ஏலக்காய் இருந்ததை பார்த்தேன். சரி இந்த டைம் ஏலக்காய் டீ குடிக்கலாமே. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வீட்டில் ஏலக்காய் டீ தான் குடித்தேன். ஸோ ஏலக்காய் டீ குடிக்கலான்னு எனக்கு தோணுனதால எனக்கு மட்டும் தனியாக ஏலக்காய் டீ, மித்துவுக்கு காஃபி. லாஸ்ட் ஒரு 2 ஷார்ட்ஸாக நான் வந்து எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது இதே தான். என்னுடைய வீடியோஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எஃபியில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் யாரோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மற்ற சேனல் வீடியோஸ் யாராவது போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க இன்டென்ஷனலி என்னுடைய சேனல் வீடியோஸ் மட்டும்தான் போடுறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்னன்னு தெரியல, நம்ம சேனல் வளர்கிறத பார்த்து அவங்களுக்கு என்ன கஷ்டமோ. ஸோ அவங்க போட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து ரூல்ஸ் படி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த சேனல் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் என் சைட்லேருந்து நான் என்ன பண்ணணுமோ எல்லா ஆக்ஷனும் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த சேனலை ரிப்போர்ட் பண்ணுங்கள். எஃபி பேஜ் லிங்க் நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்க சேனல் நீங்கள் எப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கனாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அது என்னுடைய சேனலே கிடையாது. என்னுடைய எஃபி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் ஆட் பண்ணுறேன். என்னுடைய என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, பிகாஸ் அது நான் தான் நினச்சி நீங்கள் யாரும் போய் கம்யூனிகேட் பண்ணிட வேணாம். அது ஒரு ஃபேக் பர்சன் தான், அது நான் கிடையாது. ஸோ அதை நான் கெயின் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்.
கம்மிங் டு த விலாக், உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நான் குக்கர்லேயே வச்சு தான் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருந்தேன். மித்வை என்ன சொல்லியிருந்தான்னா, ரொம்ப உருளைக்கிழங்கு பிசைஞ்சு விட்டு வைக்க வேணாம், கொழ கொழன்னு வேணான்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தான் நான் மசித்து அதில் போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நல்லா மசிச்சு விட சொல்லியிருந்தாங்க, அது கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த டைம் மித்து கேட்ட மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன். நான் இந்த மாதிரி ஆங்கிளில் வச்சு எடுத்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு வந்து இந்த வியூ ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீடியோஸ் எடுக்கும் போது கூட எனக்கு இந்தளவுக்கு அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும்னு எனக்கு தெரியல, பட் எடுத்ததுக்கப்புறம் அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்த்தேன் எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லோ ஆங்கிளில் வச்சு இந்த சன்லைட் ரிஃப்ளெக்ஷனோடு எடுக்கிறது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாக் நான் வந்து மாமியார் வீட்டிலேருந்து எடுக்கும் போது நான் அதே மாதிரி ஆங்கிளில் வச்சு எடுப்பேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் போடுறது ஃபுல்லாகவே ஒரு டைம் பாஸ் வீடியோ தான். ஃப்ரம் த பிகினிங் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இது வந்து மோஸ்டாக நோ கண்டென்ட் வ்ளாக் தான். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோட ஹெட்லைன் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உள்ளே வந்து பாருங்கள். பிகாஸ் என் வீடியோஸ் பிடிச்சி பார்க்குற 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நான் வீடியோஸ் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு என் சேனல் பிடிக்காது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஏன்னா நோ கண்டென்ட் வ்ளாக்குள்ளே வந்து கண்டென்ட்டே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலி இட்ஸ் பாயிண்ட்லெஸ். ஸோ என் வீடியோஸ் பிடிக்கலன்னா அன்ஃபாலோ பண்ணிடுங்க. என் வீடியோஸ் பிடிச்சி பார்க்குறவங்களுக்காக நான் கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். இந்த வெரைட்டி தொடப்பும் ரீசெண்டாக தான் எங்கள் மாமனார் வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு இது யூஸ் பண்ணும் போது ஒட்டடை கோலே கொஞ்சம் ப்ரெஷ் நிறைய வச்சு செஞ்ச மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் வெயிட்டாக தான் இருந்தது, குப்பையும் நல்லா ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருந்தது. நிறைய பேர் ஃப்ரம் த பிகினிங் கேட்டிருந்தீங்க, ஏன் வாசலில் வந்து ஒரு விளக்கு மட்டும் வைக்கிறீங்கன்னு. அது ஆக்சுவலி என்ன ரீசன் எனக்கு தெரியாது. அம்மா வீட்லேயும் சரி அத்தை வீட்லேயும் சரி வாசலில் கண்டிப்பாக ஒரு விளக்கு வைப்போம், ரெண்டு விளக்குலாம் கிடையாது, ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் வச்சு ஏற்றுவோம். அதையே நான் ஃபாலோ பண்ணுறதால தான் சென்னையிலேயும் அதே மாதிரியே நான் பண்ணுறேன். பட் ஆக்சுவல் மீனிங் எனக்கு தெரியாது. ஆனால் வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே ஏற்றுவோம். ஏன்னா வீட்டுக்கு வர மகாலட்சுமியை வாசல்லேருந்து நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அறிவுக்கல்ல பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, அதனால் சாமியை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு உள்ளே வர்றது, அதுக்காக அந்த மாதிரி ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விளக்கு ஏற்றுறாங்கன்ற அந்த ரீசன் எனக்கு தெரியாது. மாவு பிசைஞ்சு வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டதால் பூரிக்கு நான் வந்து மாவு உருட்டும் போதும் ரொம்ப ஒட்டிட்டு தான் வந்துச்சு. அதனாலே கொஞ்சம் திக்காக பெட்டு சைஸு மாதிரி நல்லா பெருசு பெருசாக தான் நான் வந்து உருட்டி வச்சுருந்தேன். பட் போடும் போது என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு போட்டது வந்து எல்லாடை மாதிரி மாறிடுச்சு. எல்லாடைனா ஐ கெஸ் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், தட்டு சொல்லுவாங்க, நாங்கள்லாம் எல்லாடன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு புது வார்த்தை எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நல்ல முடமுடன் வந்த மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப திக்காகவும் போட்டுட்டேன், எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டதும் உப்பி வரவே இல்லை. இப்போ இந்த வீடியோவில் காட்டுறது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவதாக போட்ட பூரி தான் இது. ஃபஸ்ட்டு போட்ட பூரி வந்து போட்டது போட்டபடியே அப்படியே தான் இருந்தது. எண்ணெயில் ஒரு சின்ன பபுள் கூட அதுலேருந்து வெளியே வரலை, அப்படியே இருந்தது. அதனால் அடுத்து போட்ட பூரியெல்லாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் போட்டேன். அதுலேயும் செகண்டாக போட்டது பார்த்தீங்கன்னா பாதி மட்டும்தான் உப்பி இருந்தது, மீதி வந்து அப்படியே அந்த எல்லாட ஷேப்பில் தான் இருந்தது. ஸோ மித்துவுக்காக தான் நான் ஆசாசையும் ஒவ்வொரு பூரியும் உப்பி வர்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். பட் மித்து அதுக்கப்புறம் செஞ்சதை பார்த்தோன்னே எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு நம்ம உப்பி வர மாதிரி செஞ்சு கொடுக்குறோம், ஆனால் ஒவ்வொரு டைம் நான் செஞ்சு மித்துவை கொடுத்து அவர் எப்படி சாப்பிட்றாரு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நான் செஞ்சு அவருக்கு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டு மீதியை போட்டுட்ருப்பேன், அவர் எப்படி சாப்பிட்டாருன்றதை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ அது வந்து நல்லா உப்பி இருந்து தான், எண்ணெய் இருந்து தான், அது எல்லாத்தையும் அந்த எண்ணெயை இழுக்கிறது ஒவ்வொரு பூரியும் உப்பி உப்பி வச்சு கொடுத்ததெல்லாம் அவர் கையால் போட்டு அழுத்தி சப்பையாக்கி வச்சுட்டாரு. இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பூரியெல்லாம் இந்த சைஸுக்கு வர வச்சேன்ற மாதிரி எனக்கு ஆகிடுச்சு. அவர் எப்படி சாப்பிட்டா நமக்கு என்ன, எனக்கு தேவை நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வர பூரின்னு எனக்கு மட்டும் 4 பூரி போட்டு சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மாடியில் போய் என்னுடைய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டாகிராம்லேருந்து வாங்கின இந்த 3 பேக் பற்றி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பேக் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சைஸ்டு லேப்டாப் பேக் கம் ஹேண்ட்பேக் அண்ட் ஒன் ஸ்லிங் பேக் அப்புறம் ஒரு வேலெட். வாங்கினது என்னமோ 3 எனக்குன்னு தான் வாங்கினது, ஆனால் வாங்கினதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒவ்வொன்ற மாதிரி பிரிச்சாச்சு.
ஸ்லிங் பேக்ன்றதும் எங்கள் மாமியார் அடிக்கடி யூஸ் பண்ணுறது, அம்மா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பேக் வந்து எங்கள் அத்தைக்குன்றதுக்காக நான் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஸ்லிங் பேக்ன்றது ரொம்ப பிடிக்கும், ஹேண்ட் பேக்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி சின்ன சின்ன பேக் தான் அவங்களுக்கு வாங்கினது, இந்த கலரும் வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இந்த பேக் எங்கள் அத்தைக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அண்ட் அந்த ரோப் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் தான், எல்லாமே ஜக்கார்ட் மெட்டீரியல் தான். இந்த வேலட்டுடைய கலர் அம்மாவுக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சி போச்சு, அது இல்லாமல் உள்ள ஸ்பேஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. மொபைல் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்ப ஈஸியாக கையில் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் காயின்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க, கார்டு ஹோல்டரும் நிறையவே இருக்குது, காசும் எவ்வளோ வேணால் உள்ளே சொருவி வச்சுக்கலாம், காயின்ஸும் வச்சுக்கலாம், ஈவன் ஹேண்ட்கர்ச்சீஃப் கூட அவங்க மடித்து உள்ளே வச்சுக்கலாம். கலரை பார்த்தோன்னே அம்மாவுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு, அதனால் இந்த வேலெட் அவங்களுக்கு வேணும்னு சொன்னதால் இந்த வேலெட் அம்மாவுக்கு எடுத்து வச்சாச்சு. பார்த்ததுமே எனக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதை அம்மா எடுத்துக்கிட்டதால் இதே மாதிரி வேறு ஒரு வேலெட் தான் இதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணணும். என்னுடைய பர்சனல் ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் தான். ஆக்சுவலாக நான் லேப்டாப்புக்குன்றதுக்காக தான் வாங்கினேன். பேக் பேக் எடுத்துகிட்டு போனோன்னா அது எப்போ பாரு நான் அந்த ஆஃபீஸ் பேக்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா லேப்டாப்புக்குன்னு தனியாக வேறு எந்த பேக்கும் இல்லை, ஆஃபீஸில் கொடுத்தது தான். ஸோ அது கூட எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் அந்த பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் ட்ரெண்டியாக நம்ம யூஸ் பண்ணலாமேன்றதுக்காக தான் இந்த பேக் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதை நம்ம லேப்டாப்பும் வச்சுக்கலாம், ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ராவோ ஒரு பெரிய இல்லை வாட்டர் பாட்டில் கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய பேக். இந்த பேக் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் நான் வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஐடியில். ஸோ கொஞ்சம் கேப் எடுத்து ட்ரிப்பு போகலாமேன்னு பிளானில் இருக்கேன். அதுக்காக ஒரு புது பேக் வாங்கணுன்றதுக்காக தான் இந்த பேக் நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது, பார்த்த உடனே கலரும் டிசைனும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருந்தது. நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்ச பேக் கூட எனக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான். இதை விட சைஸ் சின்னதாக காம்பேக்டாக ஒரு லேப்டாப் பேக் நான் ஆர்டர் பண்ணணும், அது இன்னும் பைப்லைனில் இருக்குது. இந்த மந்த்துக்கு இது போதும், அது நெக்ஸ்ட் மந்த் வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பேக் வாங்கினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு மறக்காமல் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.